தூத்துக்குடி மாவட்டம் நாசியத்துலேருந்து வரோம். எங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக நாங்கள் குழந்தையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். 2018 நாகர்கோயிலில் ஒரு 3 நாள் அன்னை குடும்ப ஆசீர்வாதம் கூட்டம் நடந்துச்சு. அப்பவும் நாங்கள் குடும்பமாக போய் அன்னைகிட்ட நாங்கள் அழுது ஜெபம் பண்ணோம், அண்ணே எப்படியாவது எங்களுக்கு கர்ப்பத்தினுக்கான வேணும் பிரதர்னு கேட்கும் பொழுது அண்ணன் எங்களுக்கு ரொம்ப கண்ணீர் வடிச்சு, கத்தர் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு கர்ப்பத்தினுக்கான கொடுப்பா மகளே, நீ கவலைப்படாமல் அன்பரின் பாதத்துக்கு நீ சாட்சி சொல்லுவேன்னு கேட்டாங்க. நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அதே வருஷம் கத்தர் எங்களுக்கு கர்ப்பத்தை கடத்த கொடுத்தார். அதே வருஷம் இவன் 3வது மாதம் இருக்கும்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் அண்ணன் ஒரு 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்தாங்க. அப்போ நாங்கள் அண்ணன் போய் ஜோம் பண்ணி அண்ணன் எங்களுக்கு கர்ப்பத்தினுக்கான ஆண்டர் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நாங்கள் ரொப்ப சந்தோஷப்பட்டு அண்ணன் மறுபடியும் ஜோம் பண்ணோம். அப்போ அண்ணே சொன்னாங்க, இந்த குழந்தை பிறக்கும் பொழுது பஞ்சங்கள் மாறும், தருத்திரங்கள் நீங்கும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, வீடுகளெல்லாம் கெட்டுவீங்க சொன்னாங்க. அதே மாதிரி ஆண்டவர் இந்த குழந்தை பிறக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் பஞ்சங்கள் தருத்திரங்கள் எல்லாவற்றையும் படிப்படியாக ஆண்டவர் எங்களுக்கு முன்னேற்றம் கொடுத்திருக்கிறார். நிலங்களை வாங்குவதற்கு கத்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். கத்தர் தான் இந்த சாட்சியை காத்துக்கொள்வார்கள். பேர் பேபி, நான் நம்பத்தூர்லேருந்து வரேன். பொண்ணுக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க, அது மாதிரி வேலை கிடச்சிச்சு. ஆனால் அவள் படிக்கணும்னு நினச்சிருந்தா படிக்க முடியல. போன மாதம் இங்கே நிறைய பேர் வந்து சாட்சி சொன்னாங்க. அப்போ நான் வந்து இங்கே முன்னாடி வந்து உட்காந்துருந்தேன், உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணேன். இப்போ நம்ம பொண்ணு கூட படிக்கணும்னு சொல்லிச்சு, படிக்க முடியாமல் கஷ்டப்படுது அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் போன மாதம் நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எங்கள் பொண்ணு திடீர்னு வாமா நம்ம காலேஜுக்கு போகலாம் சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு போனோம். 1000 ரூபாய் மட்டும் கொடுங்கன்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் கொடுத்து ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணோம். இன்னொரு ஃபார்மில் அவங்க நீல் பேலன்ஸ்னு எங்கள் கிட்டே ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீ இந்த 2 வருஷம் படிக்கலாம், நீ எந்த காசு கட்ட தேவையில்லை, இந்த 1000 ரூபாவோட நீ வந்து எம்இ படித்து முடிக்கலாம், உனக்கு எல்லாமே நாங்கள் புக்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. கத்தருடைய நாமத்திற்கு கூடான கோடி சோத்ரேசலேலுயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையேற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி எனக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்கிறாரோன்னு சொல்லி ஆவலோடு எதிர்பார்ப்போடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். எடுத்து வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 35:5 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும், அவர் மகத்துவம் உள்ளவர், 2000 வருஷங்களுக்கு முன்பாக எல்லாராலும் அருவறுக்கப்படுகிற குஷ்ட ரோகிகள் அவர்களுக்கென்று பாளையத்திற்கு புறம்பே தான் இடம் வைத்திருப்பார்கள். அன்றைக்கு ஒரு குஷ்டரோகி ஆண்டவர் சந்திக்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று இயேசுடைய பாதப்படியில் அவன் சாஸ்திராங்கமாய் வந்து விழுந்தான். இயேசு அவனை அங்கே நில்லுன்னு சொல்லி அவனை குணப்படுத்தவில்லை. அவனை அருகாமையிலே அழைத்து, நான் உன்னை குணமாக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அவன் சொன்னான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் எனக்கே தெரியாமல் ஒருவேளை எனக்குள்ளே ஒரு அவிசுவாசம் பதுங்கி இருந்தால் என் அவிசுவாசம் நீங்கும்படியாகவும் நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு அவனை தொட்டு குணமாக்கினார். ஒரு தொழுநோயாளியை தொட்டு குணமாக்குவது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அது இயேசு செய்த நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நடப்பித்து காட்டியிருக்கிற ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. யாரையும் புறக்கணிக்க கூடாது என்பதற்காக என் இயேசு நடப்பித்து காட்டின ஒரு அற்புதம் தான் அது. அவர் தொட்டு குணமாக்கின ஆண்டவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை நான் திருநெல்வேலி பகுதியிலே ஒரு பட்டணத்திற்கு ஊழியத்திற்கு போயிருந்தேன். அப்பொழுது ஒரு டீச்சர் அவருடைய கை, வலது கை அப்படியே ரெண்டு கைகளும் வெண்குஷ்டம், அவர்களுக்கு வெண்குஷ்டம் வந்து அப்படியே பேச்சாக வெள்ளையாக ரொம்ப அசிங்கமாக பார்க்குற அளவுக்கு பார்க்கும் பொழுது அது அருவறுப்பாக இருக்கும். அந்த நிலைமையில் அந்த சகோதரி அந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ள வந்தார்கள். கூட்டம் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் ஜபிப்பதற்காக தனி ஜபத்திற்கு வரும் பொழுது, எதுக்காக ஜபிக்கணும்னு சொல்லும் பொழுது, அவங்களுடைய வேலை ஸ்தலத்தில் அவர்களுக்கு விரோதமாக ஒரு மொட்டை பெட்டிஷன் போட்டு அது பெரிய அளவில் ஆகி
அவங்க வேலையை விட்டு இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அந்த சகோதரி எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்கும் பொழுது, நான் ஒரு எய்டட் ஸ்கூலில் வேலை செய்கிறேன், அந்த ஸ்கூல் வேலை எனக்கு நிலைக்கணும், அந்த வேலை என்ன விட்டு போயிடுமோ என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சங்கத்தில் அந்த பெற்றோர்கள் நிறைய பேர் இவங்க இயேசுவை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இவர்கள் மேல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு கண்டிப்பாக டிஸ்மிஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஏஓ டிஓ எல்லாரும் இவங்களுக்கு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு மேலேருந்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வருகிறது. இந்த சூழ்நிலையில் அவள் வந்தார்கள். அப்பொழுது அந்த சகோதரியை கையை பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு கைகளும் அந்த வெண்குஷ்டம், பார்ப்பதற்கு அருவறுப்பான நிலைமை. அப்பொழுது அந்த சகோதரியுடைய கையை பிடிச்சி தான் நான் ஜெபம் பண்ணேன். முதல்ல இந்த கையை பிடிச்சி ஜெபம் பண்ணும் பொழுது இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணவே இல்லை. எதுக்காக? இவருடைய வெண்குஷ்டத்துக்காக நான் ஜெபிக்கவில்லை. அவங்க கேட்ட காரியத்திற்காக, ஆண்டவரே என் அன்பு சகோதரி மேலே எந்த தவறும் இல்லை என்பது உமக்கு தெரியும், அபாண்டமாய் போடப்பட்ட இந்த பழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறேன், எனவே என் பிள்ளைக்காக நீர் வழக்காடு, நீர் யுத்தம் செய்து என் பிள்ளையை மறுபடியும் இந்த வேலையிலே நீர் உறுதி செய்து நீர் உட்கார வைக்க வேண்டும். அந்த சகோதரிக்காக கண்ணீரோடு நான் ஜெபித்தேன். ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் உன்னை கை போடுவதில்லை. ஹல்லேலூயா. அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, நீ சமாதானமாக போ என்று சொல்லி அந்த மகளுக்காக ஜெபித்து அனுப்பிவிட்டேன். அதன் பிறகு அவங்க ஒரு ரெண்டு வாரம் கழித்து எங்களுடைய அலுவலகத்திற்கு ரெண்டு ஃபோட்டோ போட்டு அனுப்பியிருந்தாங்க. அந்த கைக்காக நான் ஜெபிக்கவே இல்லை. நான் இப்போ ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். கைக்காக நான் ஜெபிக்கலை, நான் ஜெபித்தது அவளுடைய விண்ணப்பத்திற்கு. ஆனால் ஆண்டவருக்கு அவளுடைய பிரச்சனை எல்லாமே தெரியும். இந்த வெண் குஷ்டம் அவளுடைய இருதயத்திலே ஒரு பெரிய வெறுப்பையும் ஒரு பெரிய டிப்ரெஷனையும் கொண்டு வந்து கொண்டிருந்தது என் ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது. ரெண்டு மூன்று வாரம் கழித்து அவர்கள் ஒரு ஃபோட்டோ, பழைய ஃபோட்டோ, இப்போ கை எப்படி இருக்குது, அந்த ரெண்டு ஃபோட்டோவையும் அவங்க எடுத்து எங்களுடைய அலுவலகத்தை அனுப்பி வச்சுட்டு அவங்க எழுதியிருந்த சாட்சியில் எழுதியிருக்கிறாங்க, ஐயா என் கையை பிடிச்சி ஜெபிக்கும்போது ஐயாவுக்கு எங்கே இந்த வெண்குஷ்டம் பரவிடுமோன்னு நான் பயந்து கையை இழுத்து இழுத்து பார்த்தேன், ஐயா கையிலேருந்து இழுத்தேன், ஆனால் ஐயா கை ஸ்ட்ராங்காக என் கையை பிடிச்சிருந்தது, ஐயாவுக்கு இதை ஆயிடக்கூடாதுன்னு நினச்சிட்டே நான் கையை பிடிச்சி இழுத்தேன், ஆனால் கடைசி வரைக்கும் கையை விடவே இல்லை, நான் இழுத்தும் ஐயா கையை விடலை. அந்த கை இன்றைக்கு ரெண்டு கையும், எந்த கையை ஆண்டவர் பிடிச்சி ஜெபம் பண்ணார், ஐயா பிடிச்சி ஜெபம் பண்ணாங்களோ அந்த கையும் மறு கையும் ரெண்டு கையும் இப்பொழுது எனக்கு என்னுடைய வாலிப வயதில் இருந்த அழகான கைகளாக அந்த தோல் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, நான் அப்போ தான் யோசித்தேன், சில நேரங்களில் எங்கள் தனியாக ஜபிக்க வரும் பொழுது சிலருக்கு தலைமையில் கை வச்சு ஜெபமான இதெல்லாம் நம்ம நினச்சி நடக்கிறதில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவராஜ் செய்கிற காரியங்கள் தான். சிலருக்கு தோள்பட்டையில் கை வச்சு ஜபிச்சிருக்கிற, சிலருக்கு இந்த கழுத்து பக்கத்தில் கை வச்சிருக்கிற, சிலருக்கு கையை பிடிச்சி ஜெபம் பண்ணியிருக்க, சிலருக்கு முதுகு தண்டில் இந்த இடத்துல கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அநேகர் என்னை பார்க்கும் பொழுது சொல்லுவார்கள், ஐயா நீங்கள் கை வச்ச இடத்துல தான் எனக்கு பிரச்சனை, எனக்கு கட்டு, நீங்கள் கையை வச்சு எடுத்த உடனே அந்த இடத்துல இருந்து என்னுடைய பலவீனம் மாறினது. இந்த அநேகர் சொல்லுகிறதை நான் கவனித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறேன். இந்த மகிமை எனக்கு அல்ல, என் ஆண்டவருக்கு. ஏன்னா இந்த இடத்துலே நான் வந்து நிற்கும் பொழுது எப்பொழுது ஊழியத்துக்கு போனால் என் ஆண்டவரிடத்தில் தவறாமல் ஒரு விண்ணப்பத்தை வைப்பேன், ஆண்டவரே என்னை தேடி யாரும் வரமாட்டாங்க, எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க, எனவே உங்கள் ஸ்தானத்தை நிரப்புகிற ஒரு ஸ்தானாதிபதியா என்னை கொண்டு போங்கப்பா, யாருக்காக ஜபித்தாலும் நீர் எனக்குள்ளிருந்து ஜபிக்கவேன், யார் மேல் கை வச்சாலும் அது என்னுடைய கரமாக இருக்கக்கூடாது, இது உங்கள் கரமாக தான் இருக்கணும்ப்பா, என் கை ஒருத்தர் மேலே படுகிறது புண்ணியம் அல்ல, உங்களுடைய கை ஒரு மனுஷருடைய மேலே பட்டா அது அவர்களுக்கு புண்ணியம், அது அவர்களுக்கு ஆசீர்வாதம், அது அவர்களுக்கு விடுதல். ஆண்டவரே உங்களுடைய கரமாய் மாற்று. நான் ஒருவரை பார்க்கும் பொழுது அவர்கள் மேலே என்னுடைய பார்வை விழக்கூடாது, உம்முடைய பார்வை விழ வேண்டும், உம்முடைய கடைக்கண் பார்வைக்குள்ளே அவர்கள் நிற்க வேண்டும். ஒருவரோடு நான் பேசும் பொழுது நீதான் பேச வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போடு அவரை எனக்குள்ளே சுமந்து கொண்டு வருகிறது தான் அற்புத அடையாளங்களுக்கெல்லாம் காரணம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உன்னை புறக்கணித்து தள்ள மாட்டேன். புருஷனாலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறாயா? திருமண உடன்படிக்கை பண்ணும் பொழுது சுகத்திலும் சுகவீனத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிறது வரைக்கும் என்ன வெறுக்க மாட்டேன்,
என் செல்வத்தாலும் சரீரத்தாலும் உன்னை போஷிப்பேன்னு சொல்லி ஆண்டவனுடைய சன்னிதானத்தில் வாக்கு கொடுத்த ஒன்றை புறக்கணிச்சு தூக்கி ஒரு காகிதத்தை எரிகிறது போல வெளியே எரிந்திருக்கலாம். அவர்கள் எரியும் பொழுது நீ வெளியே வந்து என் இயேசுடைய இருதயத்திலே இடித்துக் கொண்டு நீ நிற்பாய். மனுஷனுடைய மேல அல்ல, என் இயேசுவின் மேல நீ முட்டிட்டு நீ ஆண்டவரே என்னை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க, என்னை பிடிச்சு புறக்கணிச்சு வெளியே தள்ளிட்டாங்க ஆண்டவரே, என் வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு என்னை புறக்கணிச்சிட்டாங்க ஆண்டவரே, என்னுடைய செல்வங்களை எல்லாம் நகையெல்லாம் எடுத்துட்டு என்னை புறக்கணிச்சிட்டாங்க ஆண்டவரே, நீ வந்திருக்கலாம். இல்லைன்னா நான் நம்பி இருந்த என்னுடைய மனைவியே, எனக்கு இந்த வியாதி வந்து சென்ற ஒரே காரணத்தினால என்னை புறக்கணிச்சிட்டு அவன் தனியா போயிட்டான். இந்த வியாதியினால என் மனைவியே என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு வேலை கிடைக்கல என்ற ஒரே காரணத்தினால என் மனைவி என்னை புறக்கணித்து விட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்காகவே என் இயேசு பாளையத்திற்கு புறம்பே பாடுபட்டார். பெற்றோர்களால புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகள் வந்திருக்கலாம், பிள்ளைகளால புறக்கணிக்கப்பட்ட பெற்றோர்கள் வந்திருக்கலாம். யாராயிருந்தாலும் சரி, யார் ஒன்ன வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்க தேடி வந்து நீதான் எனக்கு புருஷன், நீ எனக்கு வேணும்னு சொல்லுகிறத பார்க்க போறீங்க. அம்மா எனக்கு நீ வேண்டும், அப்பா எனக்கு நீ வேண்டும் என்று சொல்லி உன்னை புறக்கணித்து வெளியே தள்ளினவருடைய பெற்றோர்கள் என்னை கண்டிப்பாக தேடி வருவார்கள். என்ன, நான் உன்னை புறக்கணித்த உன் பிள்ளைகள் கண்டிப்பாக உன்னை தேடி வருவார்கள். இன்னைக்கு நீ யாருக்கு பாரமா இருக்கிறேயோ இல்லையோ எனக்கு தெரியாது. யார் ஒன்ன பாரமா நினைச்சிட்டு ஏதோ உப்புக்கு சப்பு ஒன்ன கூட வச்சிருக்காங்களோ எனக்கு தெரியாது, ஊருக்காக வச்சிருக்காங்களோ எனக்கு தெரியாது. இல்லைடா யாரும் ஒண்ணு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி பெயரளவுக்கு ஒன்ன தூரத்துல வச்சு உன்னை ஒவ்வொரு நாளும் அணு அணுவா பேசி பேசி சித்திரவதம் பண்ணி கொண்டிருக்கலாம். அத நிமித்த முன் இருதயம் நொறுங்கி போன நிலைமையில வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை காயம் கட்டி அதே ஜனங்களுக்கு முன்பாக உன் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். ஆகாருடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். தனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு சொல்லும் பொழுது, தனக்கு ஒரு சந்ததி வேண்டும் என்று சொல்லும் பொழுது சாராள் சொல்லுகிறாள், ஆகாரிடத்திலே என் புருஷனோடு இணைந்திருந்து ஒரு பிள்ளையை பற்றி எனக்கு கொடு என்று கேட்கிறாள். காரியமாகிறது வரைக்கும் கூட வைத்துக் கொண்டாள். காரியமானதற்கு பிறகு அவளுக்குன்னு ஒரு சுதந்திரவாளி ஈசாக்கு பிறந்ததற்கு பிறகு ஆகாரும் தேவையில்லை, ஆகார் மூலமாக வந்த பிள்ளையும் தேவையில்லை, அவளை புறக்கணித்து தள்ளிவிட்டார்கள். அவள் புறக்கணிக்கப்பட்டவளாக ஒரு முறை வயிறு வாயுமாய் வெளியே போகிறாள். பிள்ளத்தாச்சியா இருக்கும் பொழுது போகிறாள், எங்க போகிறது என்று தெரியாமல் அவள் போய்கொண்டிருக்கிறாள் வனாந்தரத்திலே. சாராள் ஒரு பெண் தானே, வாயும் வயறுமா பிள்ளத்தாச்சியா இருக்கிற பொருத்தி எப்படி நம்ம துரத்தி விட்டோமே, அவளை புறக்கணிச்சு வெளியே அனுப்பிட்டோமே அவ கவலைப்படல, ஆபிரகாம் கவலைப்படல. ஆனால் இயேசு அவளை பார்த்து கவலைப்பட்டார். அவளை வனாந்தரத்திலே சந்திக்க வேறு யாரும் வரவில்லை. புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற, வாழ்வு கொடுக்கிற என் இயேசு அவளை சந்திக்கிறார். ஆகாரே உனக்கு என்னமாச்சு என்று கேட்கிறாள். வாட்டா பெண்ட அப்படின்னு கேட்கிறாள். உனக்கு என்ன ஆச்சு மகளே என்று கேட்கிறாள். அவள் தன் பிரச்சனையை சொல்லும் பொழுது சொல்லுகிறாள், இப்ப சிச்சுவேஷன் சரியில்லை, வாயு வயிறுமா இருக்கும் போது நீ எங்கேயும் போகாத, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் கூட உன் ஆச்சியாரிடத்துல சாராளிடத்துல கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருன்னு சொன்னார். அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்தா பிள்ளை பிறந்தது. அதன் பிறகு சாராளுக்கும் பிள்ளை குறைந்த அந்த பிள்ளை பால்குடி மறக்கிற நாளிலே ஒரு பெரிய பிரச்சனை வீட்டிலே வந்தது. அதன் நிமித்தம் நிரந்தரமாக அவளை புறக்கணித்து தள்ள தீர்மானித்தார்கள் கணவரும் மனைவியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நுறங்கி போன இருதயத்தோடு எங்க போறேன்னு தெரியாம பிள்ளையும் தூக்கி கொண்டு கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு வாலிப வயசு 12-13 வயசு இருக்கணும் குறைஞ்சது,
அவனை அழைத்து கொண்டு அவள் நேரடியாக அதே வனாந்தரத்துக்கு போகிறாள். பிள்ளை பட்டினியில் கிடக்குது, செத்துற அவ்வளவுதான் நினைக்கும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் ஆகாரை அந்த இடத்துல சந்திக்கிறார். என புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக ஆண்டவர் ஒருவரே நிற்பார். எப்பொழுதும் அவர் ஒன்று புறக்கணிக்கவே மாட்டார். உயிரே போன கூட புறக்கணிக்க மாட்டார். உயிர் போற நிலைமையில கிடக்கிற அந்த பிள்ளையை பார்க்கிறார். பரலோகம் பரிதாபப்பட்டதே தவிர ஆபிரகாம் பரிதாபப்படவில்லை, சாராள் பரிதாபப்படவில்லை. ஐயோ பிள்ளை பட்டினில சாகுதே, இந்த தாய் பார்த்து துடிக்கிறாளே, தன்னுடைய பிள்ளை சாப்பாடு தண்ணி இல்லாம சாகிறத பார்த்து இந்த தாய் துடிக்கிறாளேன்னு சொல்லி பரலோகம் தான் துடித்தது அவளுக்காக. மனுஷனுடைய இருதயம் துடிக்கவில்லை, ஆண்டவருடைய இருதயம் துடித்தது. நேரடியாக ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்த பிள்ளை இருக்கிற இடத்துல பிள்ளைக்காக ஒரு நீரூற்றை ஏற்படுத்தி ஆகாருடைய கண்களை திறக்கிறார். வனாந்தரத்தில் நீரூற்றுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லாத இடத்துல புறக்கணிக்கப்பட்ட ஒரு பிள்ளைக்காக ஒரு நீரூற்றை ஏற்படுத்தினவர் நம்முடைய ஆண்டவர். ஆகாரை பார்த்து சொல்றார், இதோ அந்த நீரூற்றில் இருக்கிற தண்ணியை பிள்ளைக்கு பிடிச்சு குடிக்க கொடுத்துட்டு அந்த பிள்ளையை கையில பிடித்து கொண்டு நீ போ, அவனை பெரிய சாதியாக்குவே, அவனிடத்தில் இந்த ராஜாக்கள் பிரபுக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவளையும் புறக்கணிக்கப்பட்ட ஈஸ்மவேலையும் ஆசீர்வதித்து அனுப்பினார். இன்னைக்கு அரபு தேசங்கள் உங்களுக்கு தெரியும், அந்த இஸ்மவேலின் கோத்திரங்கள் தான் எல்லா அரபு தேசத்திலும் ராஜாக்களாக பிரபுக்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் எல்லா அரபு தேசங்களிலும் நீ பாத்தீங்கன்னா அங்க மன்னராட்சி பிரபு ஆட்சி தான் இருக்கும். காரணம், என் இயேசு கொடுத்த ஆசீர்வாதம் இஸ்மவேலுக்கு. இத்தனாயிரம் வருஷம் கடந்தும் என் இயேசு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் இஸ்மவேலுடைய சந்ததிக்கு சந்தானத்திற்கு பலித்துக் கொண்டிருக்கிறது. ஆகாருடைய சந்ததி சந்தானத்திற்கு பலித்துக் கொண்டிருக்கிறது. புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனம் இன்றைக்கு ராஜாக்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம ஊரில் மண்ணை தோண்டினா தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது, வெறும் காற்று தான் வருது. ஆனால் அவன் ஊரில் போய் தோண்டினா பெட்ரோல் கிடங்குகளை வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? புறக்கணிக்கப்பட்டவனுக்காக ஒரு வனாந்தரமான ஒரு தேசத்தில் பெட்ரோல் கிணறுகளை வைக்க முடியுமே, ஆனால் அவர்தான் நீங்கள் ஆராதிக்கிற என் ஆண்டவர். அங்கு வேறு செல்வங்கள் ஒன்றும் இருக்காது. நீங்க அரபு தேசம் எங்க போனாலும் பார்த்தா தெரியும், ஒரே வனாந்தரமா தான் இருக்கும், ஒரே மணல் காடா தான் இருக்கும். ஆனால் அந்த வனாந்தரத்தை வயல் நிலங்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அங்கு இருக்கிற பிரபுக்கள். புறக்கணிக்கப்பட்டவனுக்காக என் ஆண்டவர் உண்டு பண்ணின அந்த பெட்ரோல் டேங்குகள் இன்னைக்கு எத்தனாயிரம் தலைமுறை தாண்டியும் அவனுக்காக இருக்கிறது. இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்ட உனக்காக ஆண்டவர் ஒரு கிணறை தோண்ட போகிறார். புறக்கணிக்கப்பட்ட உனக்காக உன் சந்ததிக்காக ஆண்டவர் ஒரு கிணறை உன் வீட்டுக்குள்ளே வைப்பார். அது உனக்கும் உன் சந்ததி சந்தானத்திற்கும் தலைமுறை தலைமுறைக்கும் தாராளமாக செலவு பண்ணக்கூடிய விதத்தில் எல்லா ஏழ்மையை ஆண்டவர் மாற்றுவார், உன் வறுமையை மாற்றுவார். சாக போற நிலைமையில கிடந்த புறக்கணிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு வாழ்வு கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு உனக்காக கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, எவ்வளவோ சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், எவ்வளவோ கஷ்ட காலங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், ஆனால் உங்களுடைய அன்பு நாங்கள் அதில் அழிந்து விடாதபடி சிதைந்து போகாதபடி எங்களை அழகாக நடத்தி கொண்டு வந்ததே மக்கள் நன்றி செலுத்தினப்பா. பஞ்சத்தின் காலங்கள் வந்தது, தேவைகளின் நெருக்கடிகளின் காலங்கள் வந்தது. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம் அப்பா, நெருங்கி வந்த உதவிகள் செய்து எங்களை வாழ வச்சு ஆகாரம் கொடுத்து ஆடைகளை கொடுத்து அழகு பார்த்தீரே தேவனே. அந்த அன்பை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆபத்துக்கள் எங்களை நெருங்கி வரும் பொழுது, இக்கட்டான சூழ்நிலைகளும் கொள்ளை நோய்களும் எங்களை நெருக்கி ஏவும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டோமே, இறங்கி வந்து எங்களுக்கு அற்புதத்தை செய்து இவை பொழுதிலே எங்களை வாழ வைத்தீரே தெய்வமே. உமக்கு கோடி நன்றி அப்பா, உமக்கு கோடி நன்றி அப்பா. யாதி நேரத்தில் மட்டுமல்ல, எல்லாம் முடிந்தது என்கிற நேரத்தில், அடுத்த வேளை என்ன செய்ய போறேன்னு நினைக்கிற நேரத்திலே, இயேசுவே நாங்கள் கூப்பிட்டோம். பறந்து காக்கிற பட்சியை போல இறங்கி வந்து என்ன மகனே வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய குறிப்பறிந்து தேவையறிந்து எங்களுக்கு உதவி செய்து இந்நாளில் இருக்கிறது போல எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீரே தெய்வமே, உமக்கு நன்றி அம்மா. இன்னைக்கும் சொன்னேன், யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும், யார் உன்னை புறக்கணித்தாலும், நான் உன்னை புறக்கணிக்காத ஒரு சர்வ வல்லமை உள்ள மகத்துவம் நிறைந்த தேவன் என்று சொன்னேன். இதை விட எங்களுக்கு உத்தரவாதம் உள்ள வார்த்தை வேறு ஒன்றும் அவசியம் இல்லை அப்பா. நீ சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் உம்மாலே ஆகும். ஐஸ்வர்யத்தையும் செல்வங்களையும் சம்பத்தையும் சம்பாதிக்கிறதற்கான வலனை கொடுக்கிற ஆண்டவர் நீ. இன்னைக்கு என் பிள்ளைகளை பார்த்து சொன்னேன், நுறுங்குண்ட இருதயத்தோடு வந்திருக்கிற மகனே, நுறுங்கி போன இருதயத்தோடு வந்திருக்கிற மகளே, இருதயத்தை நுறுக்கின மனுஷர்களுக்கு முன்பாக உன் காயங்களை கட்டி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். எங்கள் மேலுடைய அபிஷேகத்தை ஊற்றி எங்களையும் எங்கள் சந்ததியையும் சிங்கவசனத்தில் வைப்பேன் என்று சொன்ன நல்ல தெய்வமே, இப்பொழுது பனி போல இறங்குகிற பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைகள் மேலே வந்து இறங்குவீராக. ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்னீர்கள். ஆவியிலே ஒரு பலன், ஆத்மாவிலே ஒரு பலன், சிந்தனையில ஒரு பலன், சரீரத்தில் ஒரு பலன் என் பிள்ளைகள் மேல இறங்குவதாக. இனி என் பிள்ளைகள் பலவீனர்கள் அல்ல, பலவான்கள். இனி பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனையும் சத்துவத்தையும் என் பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக. புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில கிடக்கிற என் பிள்ளைகளை தூக்கி கொண்டு வந்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைத்து அரசு அதிபதிகளோடு உட்கார வச்சு அழகு பார்ப்பீர்கள். புறக்கணிக்கப்பட்ட இஸ்மவேலையும் ஆகாரையும் அயல் தேசத்தில கொண்டு போய் செட்டில் பண்ணின ஆண்டவர், ஒருவேளை இங்கு நிற்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு தேசத்திற்கு சுதந்திரம் கேட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவர் விசாவுக்கு வழியை செய்து என் பிள்ளைகளுக்கு குடியுரிமை கொடுத்து அவர்கள் குடியிருக்கிற தேசத்திலே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. எல்லா விசா தடைகள் மாறட்டும். அக்காம அடிக்காம திருட்டு திருமான வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு அக்காம அடிச்சு கொடுக்கிறதுக்கு கத்தர் வழி தருவீராக. ஒர்க்கு கார்டு ஜாப் கார்டு இல்லாம இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு அந்த கார்டை நீங்க கொடுத்து என் பிள்ளைகளை நீர் சந்தோஷமாக தைரியமாக அந்த பட்டணங்களிலே வாழ ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. வேதனையோடு கடன்களோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கடன்களை அடைக்கும்படி பரலோக மதகுகளை திறப்பதா. நமக்கு கோடி நன்றி பலிகளை செலுத்துவோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், ஓஎம்ஆர் ரோடு, எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41.
இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, Certification in Media Technology. Our course includes Videography, Photography, Live Video Mixing, Photoshop, Live Sound Mixing, Drone Cinematography, and Video Editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 மந்த்ஸ் கோர்ஸ் தான். நீங்கள் 3 மந்த்ஸில் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் 7824850999 or visit our website at www.genesiscreations.in.